வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ் செல்வி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பசுந்தேயிலை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம். பசுந்தேயிலை அப்படின்னா க்ரீன் டீயில் ஒரு வகையான டீங்க. நாம் க்ரீன் டீயை செலக்ட் பண்ணும்போது பசுந்தேயிலை க்ரீன் டீ அப்படின்றத நீங்கள் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, குறைவான கலோரிஸ் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த க்ரீன் டீயை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எல்லாருமே வந்து எடை குறைப்புக்காக வந்து பயன்படுத்துவாங்க. இந்த க்ரீன் டீயை வந்து நாம எப்போ குடிக்கணும், எவ்வளோ குடிக்கணும், நைட்டில் குடிக்கலாமா வேண்டாமா, அப்படி நாம குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ரொம்பவுமே பயனுள்ள இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு கப் க்ரீன் டீயை வந்து நாம குடிக்கிறது வந்து 10 கப் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பசுந்தேயிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க்ரீன் டீயை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அது நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்படின்னா இதய சம்பந்தமான நோய்கள் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு இந்த க்ரீன் டீ வந்து ரொம்பவே பயனளிக்குதுங்க. நம்ம வந்த நோய்களில் வந்து பாதிப்பினை வந்து குறைக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு அதிகமாக இருக்குது. ஈவன் நம்மளுடைய உடம்புல வந்து இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினை வந்து கரைச்சு அதில் இருக்கக்கூடிய இந்த எல்டிஎல் கொழுப்புகளை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாகவே இருக்குங்க. டெய்லி நம்ம வந்து எப்போ வந்து இந்த க்ரீன் டீயை குடிக்கணும் அப்படின்னா வெறும் வயிற்றுலையான அறவே கூடாது, வெறும் வயிற்றுல குடிக்கவே கூடாது. நாம் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து நம்ம வந்து இந்த டீயை குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாகவே இருக்குது. நீங்கள் சாப்பிட்ட உடனே இந்த டீயை குடிச்சிங்க அப்படின்னா அந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களையுமே வந்து அது வெளியேற்றிடும், அதாவது கழிவுகளாக வெளியேற்றிடும். ஸோ நம்ம சாப்பிட்டதுக்கு எந்த ஒரு பலனும் இருக்காது. ஸோ எப்போவுமே வந்து க்ரீன் டீயை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உணவு வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 1/2 hour அப்புறமா குடிங்க. நைட்டில் குடிக்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடாதுங்க. நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது இதை குடிச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் வராது. அப்படி தூக்கம் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து ரொம்பவே உங்களுக்கு டயர்ட் ஆகிடும். அந்த டயர்ட்னாலே நிறைய பாதிப்புகள் வந்து நம்மளுக்கு ஏற்படும். நம்மளுடைய ஒழுங்கான வேலை செய்ய மாட்டோம், ஒழுங்காக சாப்பிட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும், ஹெட்ஏக் வரும், நம்மளுக்கு வந்து வயிற்று வலி எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நைட்டில் வந்து க்ரீன் டீயை குடிக்காதீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிக்க அப்படின்னா ஒரு 2 கப்லேருந்து 3 கப் இதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக வந்து க்ரீன் டீ வந்து 3 முறைக்கு மேலே அதிகமாக எடுத்துக்க கூடாது. ஸோ இந்த க்ரீன் டீயை நாம குடிக்கிறதுனால நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய அணுக்களோட செயல் இழப்பை வந்து தவிர்க்குது. புற்றுநோய் தாக்குதல் ஏற்படுத்துவதும் கூட இதை தடுக்குதுங்க. நம்மளுடைய புற்றுநோய் கிருமிகள் இருக்கு இல்லையா, அது திருப்பியும் வந்து பரவாமல் தடுக்கிறதுக்கு இது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய உடல் உறுப்புகள் வந்து தசைகளுக்கு தீங்கு நேராம இந்த புற்றுநோய் உயிரணுக்களை வந்து அழிக்கும். ஆனால் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நல்ல உயிரணுக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் தராது. நம்மளுடைய உடல் எடையை குறைக்க வந்து நிறைய பேர் இந்த க்ரீன் டீ குடிப்பாங்க, ஆனால் தவறான முறையில் குடிப்பாங்க. அப்படி குடிக்க கூடாதுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய கெட்ட கொழுப்புகள் எல்லாம் வெளியேற்றும். ஈவன் நம்மளுடைய வந்து அடிக்கடி நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். நம்ம உடம்புக்கு கொஞ்சமாவது வேலை கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல பர்ஃபெக்டான நமக்கு உடல் எடை குறைவு வந்து ஏற்படுங்க. நம்ம மூட்டு வீக்கத்துடன் கூடிய வலியிலிருந்து விடுதலை தரதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து பேசும்போது வாய் துர்நாற்றம் செய்யும். ஆனால் அந்த க்ரீன் டீ குடிச்சிட்டு வர்றதுனால அந்த துர்நாற்றம் போயிடுங்க. ஈவன் நம்ம பற்களை வந்து நல்ல பாதுகாப்பாகவும் பார்த்துக்கும். பாக்டீரியா ஏதாவது வாய்க்குள்ளே இருந்தாவோ பற்களில் இருந்தாவோ அதை அழிக்கக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாகவே இருக்குங்க. நம்மளுடைய தசையை வந்து இருக்குவதை தடுக்கிறதுக்கு இந்த க்ரீன் டீ வந்து ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது. ஒவ்வாமை நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எதிர்க்கக்கூடிய தன்மையும் இதுக்கு அதிகமாக இருக்குது. நோய் தொற்றுதலிருந்து பாதுகாக்கிறது இந்த க்ரீன் டீ தாங்க. நம்ம முகத்துக்கு ரொம்பவுமே நல்லது. இந்த க்ரீன் டீ குடிச்சிட்டு வர்றதுனால இந்த முகப்போர்வு வராது, நம்மளுடைய முகம் எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கும், நம்மளுடைய சருமம் வந்து பளபளக்கும், நம்மளுக்கு சுருக்கம் எல்லாம் வராது. தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. க்ரீன் டீ நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே தலைமுடி வந்து கொட்டுறதெல்லாம் நின்றுடும், தலைமுடியும் நல்லபடியாக வரும். பீடி சிகரெட் குடிக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த க்ரீன் டீ குடிச்சிட்டு வர்றதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து குறைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது இந்த க்ரீன் டீக்கு. அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பாற்றில் வந்து தரக்கூடிய தன்மையும் இந்த க்ரீன் டீக்கு அதிகமாக இருக்குது. அதனால் யாரெல்லாம் சிகரெட்டை வந்து ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்கிறவங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து நீங்கள் க்ரீன் டீ குடிக்கிற மாதிரி
மாதிரி நீங்க பாத்துக்கங்க. இந்த முதுமையில உண்டாகக்கூடிய இந்த மறதியை வந்து போக்கக்கூடிய தன்மை இந்த கிரீன் டீக்கு இருக்கு. நம்மளுடைய நினைவாற்றல வந்து பெருக்கிக் கொள்றதுக்கு இந்த கிரீன் டீ வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அதனால ஏஜ் ஆக ஆக நாம வந்து கிரீன் டீ குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பக்கவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாவே இருக்கு. நம்ம உயர் ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த கிரீன் டீக்கு இருக்குங்க. நம்ம வயிற்று உபாதைகள் வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து குறைச்சிடும். கெட்டு போனா இல்லாட்டி நம்ம தவறான உணவுகளை வந்து சாப்பிட்றதுனால அதுல இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய தன்மை இந்த கிரீன் டீக்கு இருக்கு. அதனால நீங்க வெளியே ஏதாவது ஃபுட் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுமே ஒரு கிரீன் டீயை வச்சு குடிச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நோய்க்கும் வந்து ஆளாகாம தடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாவே இருக்குங்க. வயசை வந்து ரொம்ப வந்து காட்டாம இளமையா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மூட்டு வாதம் வராம தடுக்கிறது இதெல்லாமே வந்து இந்த கிரீன் டீ குடிக்கிறதுனால ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. தலைவலி வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு டம்ளர்ல கிரீன் டீ போட்டு நீங்க குடிச்சிங்க அப்படின்னா செம்ம இது கிடைக்கும். அப்பவே வந்து இன்ஸ்டன்ட் ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்குங்க. ஈவன் நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப அழுத்தமா இருக்கு இல்லாட்டி மனம் வந்து நிம்மதியாவே இல்லை ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கு அப்படிங்கும் போது அந்த டைம்ல நீங்க கிரீன் டீ குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா வளர்ந்து விலக்கி உங்களுடைய மனசு சுறுசுறுப்பா வைக்கிறது மட்டும் இல்லாம நீங்க வந்து உற்சாகமாகவும் எந்திரிச்சு வேற வேலை பார்க்கறதுக்கு கண்டிப்பா தூண்டும். அது மட்டும் இல்ல இதுல வந்து நோய் எதிர்ப்பாற்றலை வந்து ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லாம அதை வந்து தூண்டி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கிறதுக்கும் இதுல ரொம்பவே பயனுள்ளது. ஏன்னா இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமா இருக்குங்க. நம்மளுக்கு கல்லீரல் கோளாறுகள் வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீக்கி நம்மளுடைய கல்லீரலை வந்து ரொம்ப பாதுகாப்பா வைக்கிறதுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இந்த மது அருந்துவதனால நம்மளோட உடல் பாதிப்பை வந்து குறைக்குது இல்லையா. ஸோ அதை வந்து நம்மளுடைய வாழ்நாள்களை அதிகமா கொண்டு போகக்கூடிய தன்மை இந்த கிரீன் டீக்கு இருக்கு. ஸோ மொத்த இன்னர் ஆர்கன்ஸ்க்காகட்டும் நம்மளுடைய உடம்புக்கு ஃபுல்லாமே வந்து இது வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சர்க்கரை நோயாளிகள் அது டைப் 2 டயபெட்டிஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து இந்த கிரீன் டீயை குடிச்சிட்டு வர்றதுனால அவங்களுக்கு வந்து நல்ல ஆற்றல் வந்து அதிகமாக கிடைக்கும். ஈவன் அவங்களுடைய சர்க்கரையோட அளவு கட்டுக்குள்ளையும் கொண்டு வர முடியும். ஏன்னா அவங்க வந்து சர்க்கரை எதுவுமே போடாமல் வெறும் இந்த கிரீன் டீயை மட்டும் குடிச்சிட்டு வந்தாங்க வேணவே ரொம்ப நல்ல மருந்தாக இருக்குங்க. உடலில் அளவுக்கு மீறிய ரத்தம் வந்து உறைதலை வந்து தடுக்கக்கூடிய தன்மை இந்த கிரீன் டீக்கு அதிகமாகவே இருக்கு. நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்தம் வந்து உறைந்து போவது வந்து இதயம் சம்பந்தமான நோய்களுக்கும் பக்கவாதத்துக்கும் ஒரு வழிவகுக்கும். அதனால நாம கிரீன் டீ வந்து குடிச்சிட்டு வர்றதுனால இது எல்லாத்தையுமே வந்து நாம தடுக்க முடியுங்க. இந்த கிரீன் டீ குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பசியை வந்து தூண்டாது. நம்மளுடைய எலும்பினோட அடர்த்தியை வந்து மேம்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாவே இருக்குங்க. ஈவன் ஏதாவது அஜீர்ண கோளாறுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த கிரீன் டீயை நீங்க குடிச்சிங்க அப்படின்னாவே அது வந்து சரி செஞ்சிடுங்க. நம்மளுடைய சிறுநீர் வெளியாவதை வந்து சீராக்கக்கூடிய தன்மை இந்த கிரீன் டீக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியல்ஸ் எதுவா இருந்தாலும் ஈவன் கெட்ட கொழுப்புகள் எதுவா இருந்தாலும் கரைக்கக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாவே இருக்குங்க. இந்த பசுந்தேயிலை தான் ரொம்ப ரொம்பவே நல்ல பெனிஃபிட்டா கொடுக்கக்கூடும். அதனால நீங்க அதை வந்து கேட்டே வாங்குங்க. நார்மலா பாத்தீங்கன்னா கிரீன் டீ எதுவா இருந்தாலும் வாங்கிப்பாங்க. ஸோ அப்படி இல்லாம கிரீன் டீல நிறைய வகை இருக்குங்க. ஸோ இந்த பசுந்தேயிலை அப்படின்னு கேட்டு நீங்க வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல வந்து மொத்தமா வேதிப்பொருள்கள் ஆகட்டும் உயிர் சத்துக்கள் ஆகட்டும் அதிகமா இருக்குங்க. இதுல வந்து கேட்டசின் அப்படின்ற ஒரு பாலிபினால் வந்து இருக்கு. அதிகமா சக்தி வாய்ந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல வந்து கிரீன் டீல வந்து கார்போஹைட்ரேட் புரதம் பொட்டாசியம் சோடியம் கால்சியம் மெக்னீசியம் செம்பு சத்து இரும்பு சத்து மேக்னீசியம் இதெல்லாமே அதிகமா இருக்கு. ஈவன் விட்டமின்களும் தாதுக்களும் அமினோ அமிலம் இதெல்லாமே அதிகமா இருக்கு. நம்மளுடைய திசுக்களை சீரமைக்கக்கூடிய அமினோ அமிலம் கூட இதுல இருக்குங்க. கொழுப்பு சத்து அப்படின்றது இதுல கொஞ்சம் கூட இல்ல. இந்த கிரீன் டீ எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஆஃப் பண்ணி ஒரு 30 seconds அப்படியே வச்சிடுங்க. அது கொஞ்சம் 30 seconds முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தேயிலை இருக்கு இல்லையா அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அப்படிங்கிறது 2 to 3 grams அளவுக்கு அது இந்த சுடு தண்ணியில போட்டு ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க அவ்வளவுதான். ஸோ இதை வந்து நல்லா நம்ம போட்டு கொதிக்க வைக்கவே கூடாது. அதுவும் வந்து ரொம்ப சூடாவும் குடிக்க கூடாதுங்க. ஒரு லெவலுக்கு காஃபி வந்து ஒரு அளவுக்கு குடிப்போம் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு குடிங்க. ரொம்ப சூடா வந்து இதை குடிக்க கூடாது. அப்படி நீங்க குடிச்சீங்கன்னா அதோட பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்காதுங்க. ஸோ இதுல வந்து சர்க்கரையோ தேனோ கலந்து சாப்பிட்டா அது வந்து கண்டிப்பா வந்து அதனுடைய இருக்கக்கூடிய மருத்துவ குணம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நம்ம வந்து அந்த சர்க்கரை இல்லாட்டி தேன் இதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அப்படியே குடிக்கிறது தான் ரொம்பவே நல்லது. அப்புறம் நாம ஒரு முறை பயன்படுத்த தேயிலை இருக்கு இல்லையா அதை திருப்பியும் நம்ம இன்னொரு டைம் போட்டு சூடு பண்ணி சாப்பிடலாமா அப்படின்னா கண்டிப்பா அதை செய்யக்கூடாதுங்க. அதுல ஒண்ணுமே இருக்காது. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த தேயிலை பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வலி
நிவாரணியாக வந்து கூட யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து பெயின் கில்லர் அந்த மாதிரிலாம் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. டெய்லி நீங்கள் ஒரு ஒரு கிளாஸ் வந்து இந்த தேயிலை வந்து டீயாக பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே அது வந்து நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பெயினும் நம்மளுக்கு வந்து இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு இந்த மருத்துவ குணம் கொண்டிருக்க இந்த தேயிலை, இந்த பசுந்தேயிலை வந்து நீங்கள் வாங்கி கண்டிப்பாக வந்து நீங்கள் பலன் பெறணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த பதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நான் இது போல முக்கிய குறிப்புகளோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் தமிழ்செல்வி.